हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ரூபாய் 2000 ஐ 10% வட்டி வீதத்தில் 73 நாட்களுக்கு கிடைக்கும் வட்டியை காண்க அதாவது இது வந்து நாள் கணக்குல கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ 50 ரூபாய் ஆப்ஷன் பி 45 ரூபாய் ஆப்ஷன் சி 40 ரூபாய் அண்ட் ஆப்ஷன் டி 55 ரூபாய் இப்போ பெர்சன்ட் அப்படினாலே என்ன அர்த்தம் 100 ரூபாய்க்கு ஒரு வருடத்துக்கு அப்படினா அர்த்தம் பெர்சன்ட் அப்படினாலே அப்ப 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் வட்டி ஒரு வருடத்துக்கு இப்ப 2000 ரூபாய் அப்ப நம்ம 2000 ரூபாய்க்கு அந்த 10% வட்டி வீதம் ஒரு வருடத்துக்கு எவ்வளவு அப்படினு கண்டுபிடிக்கலாம் அப்ப 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் அப்படினா 2000 ரூபாய்க்கு எவ்வளவு நான் எப்பவும் சொல்ற மாதிரி கிராஸ் ரூல்ல ரெண்டு நம்பரை மேல போட்டு 2000 * 10 / 2000 * 10 / 100 = 200 சரியா அப்ப 100 ரூபாய்க்கு 10 னா 2000 ரூபாய்க்கு 200 ரூபாய் எவ்வளவுக்கு ஒரு வருடத்துக்கான வட்டி அப்ப ஒரு வருடம் அப்படிங்கிறது இது வந்து நாள் கணக்குல கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அந்த ஒரு வருடத்தை நம்ம நாளாவே கணக்கு பண்ணணும் அப்ப 365 நாளுக்கு எவ்வளவு ரூபாய் வட்டி 200 ரூபாய் வட்டி 365 நாளுக்கு 200 ரூபாய் வட்டி அவங்க கேட்டிருக்கிறது 73 நாள் அப்ப 73 நாளுக்கு எவ்வளவு வட்டி க்வெஸ்சன் மார்க் நான் எப்பவும் சொல்ற மாதிரியே கிராஸ்ல உள்ள ரெண்டு நம்பரை மேல போடுங்க 325 ஒரு நம்பரை கீழே போடுங்க அப்ப 200 * 73 / 365 இத நம்ம 5ஆல டிவைட் பண்ணோம்னா 73 இது 40 வரும் 73 73 கட் ஆயிரும் அப்ப 40 சோ 73 நாளைக்கு வட்டி வந்து 40 ரூபாய் சோ ஆப்ஷன் சி 40 ரூபாய் அடுத்து நெக்ஸ்ட் சம் ரூபாய் 5000 தொகைக்கான தனி வட்டியினை 2.5 வருடங்களுக்கு ஆண்டிற்கு 8% வட்டி வீதத்தில் காண்க ஆப்ஷன் ஏ 6000 ரூபாய் ஆப்ஷன் பி 1500 ரூபாய் சி 2000 ரூபாய் அண்ட் டி 1700 ரூபாய் அதாவது 5000 தொகைக்கான தனி வட்டியினை 2.5 வருடங்களுக்கு ஆண்டுக்கு 8% அதாவது பெர்சன்ட் அப்படினாலே 100க்கு 100க்கு ஒரு வருடத்துக்கு அப்படினு அர்த்தம் பெர்சன்ட் அப்படினாலே 100க்கு ஒரு வருடத்துக்குன்னு அர்த்தம் அப்ப 100க்கு 8 ரூபாய் ஒரு வருடத்துக்கு நம்ம 5000க்கு கணக்கு பண்ணிக்குவோம் அப்ப 100க்கு 8 ரூபாய் அப்படினா 5000க்கு எவ்வளவு எப்போ நான் சொல்ற மாதிரி 5000 * 8 / 100 5000 * 8 / 100 400 சோ 5000க்கு 400 ரூபாய் எவ்வளவுக்கு ஒரு வருடத்துக்கு இப்ப 5000க்கு ஒரு வருடத்துக்கு எவ்வளவு அப்படி கண்டுபிடிச்சாச்சு இப்ப 2.5 வருடங்களுக்கு ஆண்டிற்கு 2.5 வருடத்துக்கு அதாவது 8% வட்டி வீதம் 5000க்கு ஒரு வருடத்துக்கு எவ்வளவு வரும் அப்படி கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப 2.5 வருடத்துக்கு அப்ப ஒரு வருடத்துக்கு 400 ரூபாய் வருது அப்ப 2.5 வருடம் 2.5 அப்படிங்கிறது என்ன 5/2 2.5 நம்ம 5/2 னு எழுதலாம் அப்ப 2.5 வருடத்துக்கு நம்ம இன்டு பண்றதுக்கு இந்த 400 ரூபாயை 5/2 வால அதாவது 2.5 ஆல இன்டு பண்ணனும் 400 * 5/2 1000 சோ ஒரு வருடத்துக்கு 400 அப்ப 2.5 வருடத்துக்கு 1000 ரூபாய் சோ ஆப்ஷன் ஏ 1000 ரூபாய் இப்போ நெக்ஸ்ட் சம் பாப்போம் 2000க்கு 12% வட்டி வீதத்தில் 5 மாதங்களுக்கு கிடைக்கும் வட்டியை கணக்கிடுக ஆப்ஷன் ஏ 100 ரூபாய் ஆப்ஷன் பி 150 ரூபாய் ஆப்ஷன் சி 125 ரூபாய் அண்ட் ஆப்ஷன் டி 175 ரூபாய் அதாவது 2000க்கு 12% வட்டி வீதத்தில் 5 மாதங்களுக்கு இது மாத கணக்குல கேட்டிருக்கு அப்ப நம்ம இத மாதமா தான் கணக்கு பண்ணணும் இப்ப 12% அப்படினா என்ன அர்த்தம் 100 ரூபாய்க்கு ஒரு வருடத்துக்கு அப்ப 100 ரூபாய்க்கு 12 ரூபாய் ஒரு வருடத்துக்கு அப்ப 2000க்கு எவ்வளவு அப்படினு பார்க்கணும் எப்போ நான் சொல்ற மாதிரி இப்ப இத விட்டுருங்க 2000 * 12 கிராஸ்ல உள்ள ரெண்டு நம்பரை போட்டு கீழ 100 போட்டோம்னா வரும் 2000 * 12 / 100 அப்ப எவ்வளவு வரும் 240 சோ 100 ரூபாய்க்கு 12 ரூபாய் அப்படினா 2000 ரூபாய்க்கு 240 ரூபாய் எவ்வளவுக்கு ஒரு வருடத்துக்கு இப்ப ஒரு வருடத்துக்கு 2000 ரூபாய்க்கு 12% வட்டி வீதம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப 5 மாதங்களுக்கு கேட்டிருக்காங்க நம்ம ஒரு வருடத்துக்கு அப்படினே வச்சிருந்தா நம்மளால கணக்கு பண்ண முடியாது அத மாசமா மாதமா நம்ம மாத்தணும் அப்ப ஒரு வருடங்கறத நம்ம 12 மாதம் அப்படினு போட்டுக்கணும் 12 மாதத்துக்கு 240 ரூபாய் அப்ப ஒரு மாதத்துக்கு நம்ம கணக்கு பண்ணாதான் அத 5 மாதத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் 12 மாதத்துக்கு 240 அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு 12 டிவைட் பண்ணணும் 240 அப்ப டிவைட் பண்ணோம்னா 20 சோ ஒரு மாதத்துக்கு 20 ரூபாய் அப்ப 5 மாதங்களுக்கு 5 மாதம்னா ஒரு மாதத்துக்குள்ள ரூபாயை நம்ம 5 ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் அப்ப 20 * 5 100 ரூபாய்
சோ ஆப்ஷன் ஏ 100 ரூபாய் இப்ப நெக்ஸ்ட் சம் பாப்போம் ராஜசேகர் என்பவர் ஒரு தொகையை 6% வட்டி வீதத்தில் முதல் 2 வருடத்திற்கும் அடுத்து 9% வட்டி வீதத்தில் அடுத்த 3 வருடத்திற்கும் 14% வட்டி வீதத்தில் 4 வருடத்திற்கும் கடனாக அளிக்கிறார் அவர் 9 வருட முடிவில் மொத்த வட்டி தொகை ரூபாய் 11400 ஐ பெறுகிறார் அவர் எவ்வளவு தொகை கடன் கொடுத்திருப்பார் ஆப்ஷன் ஏ 15000 ஆப்ஷன் பி 20000 ஆப்ஷன் சி 25000 ஆப்ஷன் டி 12000 இப்போ இது வந்து அதாவது சிம்பிளான மெத்தட் நான் சொல்றது புக் மெத்தட் வந்து கொஞ்சம் ஃபார்முலா வந்து கொஞ்சம் டைம் ஆகும் நான் சொல்றது சிம்பிளான மெத்தட் இப்போ வந்து நம்ம அசல் எப்பவுமே 100 னு எடுத்துக்கணும் அசல் 100 னு வெச்சுக்குவோம் அசல் 100 இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க 6% வட்டி வீதத்தில் முதல் 2 வருடத்திற்கு நம்ம அந்த 6 ஐயும் 2 ஐயும் இன்டு பண்ணிக்குவோம் 6 into 2 12 அடுத்து 9% வட்டி வீதத்தில் 3 வருடத்திற்கு 9 into 3 27 அடுத்து 4 14% வட்டி வீதத்தில் 4 வருடத்திற்கு 14 into 4 56 சரியா இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 12 plus 27 plus 56 95 95 ரூபாய் வருது அதாவது 100 ரூபாய்க்கு நம்ம கணக்கு பார்த்தோம்னா 100 ரூபாய்க்கு அந்த 9 வருட வட்டி 95 ரூபாய் வருது இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க அவர் 9 வருட முடிவில் மொத்த வட்டி தொகை ரூபாய் 11400 அதாவது மொத்த வட்டி தொகை மட்டும் 11400 ரூபாய் வாங்குறாரு சரியா நம்ம 100 ரூபாய்க்கு கணக்கு பார்த்தது அந்த 9 வருட முடிவுல மொத்த வட்டி தொகை 95 அதாவது 100 ரூபாய்க்கு நம்ம வச்சோம்னா ஆனா இவர் வாங்குறது மொத்த வட்டி தொகை அந்த 9 வருட முடிவுல 11400 எவ்வளவு அசல் அப்படின்னு கேக்குறாங்க எவ்வளவு கடனா கொடுத்திருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க இப்ப என்ன பண்ணணும் நமக்கு இங்க வந்தது 100 ரூபாய் அப்படிங்க 100 ரூபாய்க்கு கணக்கு பண்ணது 95 நம்ம அது என்ன ரூபான்னே நமக்கு தெரியாது ஆனா அவர் வாங்குனது 11400 சோ நம்ம அதுல இருந்து அந்த வட்டி தொகையில இருந்து நம்ம கண்டுபிடிச்ச 100 ரூபாய்க்கு உண்டான வட்டி தொகைய டிவைட் பண்ணோம்னா நமக்கு அசல் கிடைச்சிரும் அதாவது இப்ப எப்படின்னா 100 ரூபாய்க்கு 95 ரூபாய் நம்ம அசல் 100 ரூபாய் வச்சுட்டோம் 100 ரூபாய்க்கு 95 ரூபாய் வட்டி அப்படின்னா இவர் இப்ப வட்டி மட்டும் வாங்கியிருக்கிறது 11400 அப்ப அந்த வட்டிக்கு நேர வட்டியை எழுதுங்க 95ங்கிறது வட்டி அந்த வட்டிக்கு நேர அவர் வாங்கின வட்டியை எழுதுங்க அப்ப 11400 இப்ப 100க்கு 95 அப்படின்னா 11400 ரூபாய் வட்டிக்கு என்ன அசல் குவெஸ்டின் மார்க் இப்ப நான் எப்பவும் சொல்ற மாதிரி கிராஸ்ல உள்ள ரெண்டு நம்பரை மேல போட்டு 95 கீழே போடணும் அவ்வளவுதான் அப்ப 11400 × 100 / 95 இது எல்லாமே கட் பண்ணோம்னா இது அஞ்சால கட் பண்ணா 19 வரும் இது அஞ்சால கட் பண்ணா 22 / 80 மறுபடி 19ஆல இத கட் பண்ணோம்னா 22 / 80 19ஆல கட் பண்ணோம்னா 120 120 × 100 12000 சரியா அப்ப அவர் கொடுத்த அசல் வந்து 12000 இப்ப இது எதுக்கு எழுதியிருக்கேன்னா இதுதான் புக் மெத்தட் இது இது எப்படி இருக்கு பாருங்க இது வந்து ஃபார்முலாவா வரும் இது கொஞ்சம் நேரம் ஆகும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு சுத்தமாவே புரியல நீங்க பார்க்கணும் புக் மெத்தட் எப்படி அப்படின்னு பார்க்கணுங்கிறது தான் நான் போட்டிருக்கேன் நான் சொல்றது வந்து ஈஸியான மெத்தடு அவரு எந்தெந்த வட்டிக்கு அதாவது எத்தனை வருடத்துக்கு எத்தனை பர்சன்ட் வட்டி கொடுத்தாரோ அதை ஒவ்வொன்றையும் நம்ம மல்டிப் பண்ணி ஒவ்வொன்றா அந்த மூணையும் நம்ம மல்டிப் பண்ணி போட்டுட்டு அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டா நம்ம 100 ரூபாய்க்கு உண்டான வட்டி இது 100 ரூபாய்க்கு உண்டான வட்டி 95 அவர் வாங்கின வட்டி 11400 அப்ப 100க்கு 95 அப்படின்னா 11400 ரூபாய்க்கு எவ்வளவு வாங்கியிருப்பாரு அதாவது வட்டிக்கு நேரம் வட்டியை போடணும் அதான் முக்கியம் அப்ப ரெண்டு நம்பர் கிராஸ்ல எது வருதோ அதை மேல போட்டுட்டு 95 ஒரு நம்பரை நம்ம கீழே போட்டோம்னா அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் சோ அவர் கொடுத்த தொகை வந்து 12000 ரூபாய் ஆப்ஷன் டி இப்ப நெக்ஸ்ட் பார்ப்போம் ஒரு வருடத்தில் ரூபாய் 5000 ஆனது ரூபாய் 5500 ஆகிறது எனில் ரூபாய் 7000 ஆனது அதே வட்டி வீதத்தில் 5 வருடத்தில் தனி வட்டி காண்க ஆப்ஷன் ஏ 4000 ரூபாய் ஆப்ஷன் பி 3500 ரூபாய் ஆப்ஷன் சி 3750 ரூபாய் அண்ட் ஆப்ஷன் டி 3000 ரூபாய் இப்ப 5000 ஆனது 5500 ஆகிறது அதாவது தனி வட்டி வீதத்துல வந்து 5000ங்கிறது 5500 ஆகுது 5000 வந்து 5500 ஆகுது அப்ப வட்டி எவ்வளவு ஆட் ஆயிருக்கு அந்த 5000 கழிச்சோம்னா 500 ரூபாய் அப்ப 5000 ரூபாய்க்கு 500 ரூபாய் வட்டி வந்திருக்கு சரியா 5000 ரூபாய்க்கு 500 ரூபாய் வட்டி வந்திருக்கு அப்ப நம்ம 100க்கு கண்டுபிடிக்கணும்
அப்ப 100க்கு எத்தனை பெர்சன்ட் அப்படினு கண்டுபிடிச்சாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். 5000க்கு 500 ரூபாய் அப்படினா 100க்கு எவ்வளவு? நான் எப்பவும் சொல்ற மாதிரி கிராஸ் ரூல்ல ரெண்டு நம்பரை மேல போட்டு 5000-ஐ அந்த ஒரு நம்பரை கீழ போடணும். அப்ப 100 × 500/5000 = 10. அப்ப 10 வட்டி, 100க்கு 10%, அப்ப 10 வட்டி வீதம். சரியா? இப்ப என்ன வட்டி அப்படினு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 7000 ஆனது அதே வட்டி விகிதத்தில் 5 வருடத்தில் தனி வட்டி காண்க. 100க்கு 10 வட்டி. அப்ப 7000க்கு எவ்வளவு? 100க்கு 10 அப்படினா 7000க்கு எவ்வளவு? அப்ப கிராஸா இப்ப இத விட்டுருங்க. கிராஸ்ல உள்ள ரெண்டு நம்பரை மேல போட்டு அந்த ஒரு நம்பரை கீழ போடணும். அப்ப 7000 × 10/100 போட்டோம்னா 700. அப்ப 7000க்கு 100க்கு 10 அப்படினா 7000க்கு 700 ரூபாய் வட்டி. அதாவது எவ்வளவுக்கு? ஒரு வருடத்திற்கு. சரியா? ஒரு வருடத்திற்கு 7000 ரூபாய்க்கு 700 ரூபாய் வட்டி. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அதே வட்டி விகிதத்தில் 5 வருடத்தில் தனி வட்டி காண்க. அப்ப ஒரு வருடத்துக்கு 700 அப்படின்னா 5 வருடத்திற்கு 700 × 5 = 3500. சோ ஆப்ஷன் பி 3500. என்னோட எக்ஸ்பிளைன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வரும். நீங்க செம்ம அப்பப்ப வாட்ச் பண்ணலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.